பொதிகை நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற டாபிக் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சுவாரஸ்யமான டாபிக், அதாவது கைத்தட்டுறது. கைத்தட்டுறத நம்ம எங்கெல்லாம் பார்க்குறோம், எந்த இடங்கள்ல இது நடைபெறுது? நார்மலா இப்போ ஒரு சினிமாக்கு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ ஹீரோயின் அங்க அப்படியே சாகசம் எல்லாம் பண்ணும்போது நம்ம கைத்தட்டுறோம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் பார்க்கும்பொழுது, ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சியா இருக்கலாம், ஒரு டிராமாவா இருக்கலாம், இல்லை மற்ற நிகழ்ச்சிகள், அந்த நிகழ்ச்சி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இருக்கும்பொழுது, அந்த நிகழ்ச்சியின் இடையிலையோ அது முடிவு அடையும் போதோ நம்ம எல்லாரும் கைத்தட்டுறோம். இந்த மாதிரி இந்த கைத்தட்டல் அப்படிங்கிறது, இல்லை ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர் ஒரு நல்லா பேசினார், அப்புறம் மனதை தொடும்படியாக பல விஷயங்கள் சொன்னார் அப்படிங்கும் பொழுது நம்ம கைத்தட்டுறோம். ஸோ இந்த கைத்தட்டுதல் என்பது எந்த இடங்களில் நடைபெறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரசித்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த இடங்களில் மட்டும்தான் கைத்தட்டல் நடைபெறுது. இந்த கைத்தட்டல் வந்து ஸ்கூல்லையும் கிளாஸ்லையும் சரி, அவார்ட்ஸ் வாங்கும்பொழுது கைத்தட்டுறோம், இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து நம்ம கைத்தட்டலை யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த கைத்தட்டல்ங்கிற ஒரு விஷயம் பல நன்மைகளையும் கொடுக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கைகளில் 27 ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 27 ப்ரெஷர் பாயிண்ட்ஸை நம்ம கைத்தட்டும் பொழுது ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆகுறதுனால என்ன பலன்? இதனால் நம்மளுடைய உடம்பில் இருக்கிற ரத்த ஓட்டம்ங்கிறது சீராகுது. இது மட்டும் இல்லாமல் பல உறுப்புகளுடைய ஆக்டிவேஷனும் ஏற்படுத்துது. இதனால் என்ன ஆகுதுன்னா, எவ்ரி மார்னிங், அதாவது தினசரி காலையில் நம்ம எத்தனையோ விஷயங்கள் செய்கிறோம். அதாவது இப்போ உடற்பயிற்சி சில பேர் செய்கிறோம், சில பேர் வந்து யோகாசனம் பண்ணுறோம், மெடிடேஷன் பண்ணுறோம், பிராணாயாமம் பண்ணுறோம், மூச்சு பயிற்சி செய்கிறோம், இந்த மாதிரி பல பயிற்சிகள் செய்கிற மாதிரி இந்த கிளாப்பிங் அப்படிங்கிறத ஒரு பயிற்சியாக தினமும் காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் பண்ணிங்கன்னா, அந்த நாள் முழுக்க உங்களுக்கு அந்த உற்சாகம் கிடைக்கும். இதை கிளாப் பண்ணும்போது எப்படி பண்ணணும்? பல விதமாக கிளாப் பண்ணுவாங்க. சில பேர் இப்படி கிளாப் பண்ணுவாங்க, சில பேர் இப்படி கிளாப் பண்ணுவாங்க, சில பேர் இப்படி கிளாப் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு வந்து முழுமையான பலன் கிடைக்கணும் அப்படின்னா, இந்த கையில் 2 உள்ளங்கையும் சேரணும், விரல்கள் எல்லாம் ஒன்றா சேரணும், நம்ம கட்டை விரலும் ஒன்றா சேரணும். இந்த மாதிரி 2 கையும் சமமாக சேர்த்து நம்ம பண்ண போகிற கைத்தட்டுதல், இந்த கைத்தட்டுதல் நமக்கு நான் சொன்ன பலன்களை கொடுக்கும். அதனால் நம்ம கைத்தட்டும் பொழுது எல்லா பாச்சும் ஒன்றா படுற மாதிரி இரு கைகளையும் குவித்து கைத்தட்டும் போது அற்புதமான பலன்களை பெறலாம். சரி, குழந்தைங்களுக்கு இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா, அசம்பிளியும் போது இல்லை அசம்பிளி முடிஞ்சதுக்கப்புறமும் கைத்தட்டல் இருக்கும். அவங்க எப்படி தட்டுவாங்க? 1, 2, 1, 2, 3, 1, 2, 1, 2, 3 இந்த மாதிரி கைத்தட்டல் நிகழ்பெறும். இது நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. இது ரிசர்ச் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அது வந்து குறையுது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கைத்தட்டல்ங்கிறத நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு அங்கமாக காலையில் தினசரி செஞ்சுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். எங்கே நான் கைத்தட்டுறேன், அதே மாதிரி நீங்களும் தட்டலாம் இல்லையா? தட்டுவோமா? நான் 1, 2, 3 சொல்கிறேன், என்னை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி செய்யுங்க, சரிங்களா? 1, 2, 1, 2, 3, 1, 2, 1, 2, 3 அழுத்தி 1, 2, 1, 2, 3, 1, 2, 1, 2, 3. இப்போ உள்ளங்கையில் எப்படி இருக்கு? ஜிவ்னு இருக்கும் இல்லையா? ஏன்னா அந்த ரத்த ஓட்டம் ஆக்டிவேட் ஆகிருக்கு. அதே மாதிரி உடம்பு ஃபுல்லாக உங்களுக்கு நிறைய ரத்த ஓட்டம் ஆக்டிவேட் ஆகி உங்களுடைய உறுப்புகள் உற்சாகமாக செயல்படும், உங்களுடைய மனதும் மிக உற்சாகமாக செயல்படும். அதனால் இன்னைக்கு நாள் ஃபுல்லாக அற்புதமான ஒரு நாளாக அமையும். எனவே இந்த கைத்தட்டல் அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு மட்டும் வச்சுக்காமல், அதாவது ஸ்கூலில் போனால் கைத்தட்டுறோம், அவார்டு வாங்குறதுக்காக கைத்தட்டுறோம், நம்மளுடைய தலைவரை பார்த்து கைத்தட்டுறோம், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் வச்சுக்காமல் நம்மளுடைய முழு உடல் நலத்துக்காகவும் பயன்படுத்திக்கலாம். எனவே காலையில் ஒரு 5 நிமிஷம் இந்த கைத்தட்டல் ஒரு வழக்கமாக இருந்ததுன்னா, உங்களுடைய நாள் உற்சாகமாக மட்டும் இல்லை, ஒரு நல்ல நாளாக அமையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் நலம் நல்லபடியாக இருக்கும், மேலும் மேலும் முன்னேறும்.
எனவே கைத்தட்டலை வந்து உங்க வாழ்க்கையில ஒரு அங்கமா உபயோகிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு நேரம் கைத்தட்டுதலை பத்தி பார்த்தோம், ஆனா இந்த கை தட்டும் பொழுது இது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியா மட்டும் நம்ம மனசுல எடுத்துக்க கூடாது. அதாவது கை தட்டும் பொழுது நம்ம மனசையும் அதுல ஒருங்கிணைச்சு ஒரு சந்தோஷத்தோட கை தட்டணும். கை தட்டும் போது நானும் பராக பார்த்துட்டு கையை தட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படி எல்லாம் தட்டினா அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மனசு ஒன்றி சந்தோஷமா அந்த கைத்தட்டல் ஏற்படணும். அதே மாதிரி சில இடங்கள்ல பார்ப்போம், அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறான் பாரு அவனுக்காக கைத்தட்டுன்னு சொல்லுவாங்க, நமக்கு அவ பிடிக்கவே பிடிக்காது, இவனுக்கு போய் கைத்தட்டு சொல்றாங்களே அப்படின்னு வருத்தம் கூட ஏற்படும். அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம். ஆனா நம்ம செய்ய போற கைத்தட்டல் வந்து நம்மளுடைய மனதிற்காகவும் உடலுக்காகவும் செய்யக்கூடிய கைத்தட்டல். சிறப்பா அமையணும்னா நீங்க நல்லபடியா கைத்தட்டணும், மனசு ஒன்றி கைத்தட்டணும், சந்தோஷமா கைத்தட்டணும். இந்த கைத்தட்டுறதுங்கிறது குழந்தைகளுக்கு மட்டுமில்ல, பெரியவர்களுக்கு மட்டுமில்ல, வயதானவர்களுக்கு மட்டுமில்ல, எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். நம்ம டிவி பார்க்கும்போதோ சினிமா பார்க்கும்போதோ இல்லது ஒரு மேடை நிகழ்ச்சியை பார்க்கும்போதோ அவார்டு வாங்கும் போதோ மட்டும் கைத்தட்டாமல் இது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக தினசரி கைத்தட்டலாக ஒரு உற்சாகமாக அமைய வேண்டும். இது கைத்தட்டுவதன் மூலம் உங்களுடைய நாள் உற்சாகமாக அமையும், நல்ல நாளாக அமையும், உங்களுடைய உடலும் நல்லபடியாக உடல் நலத்துடன் முன்னேறும், எல்லா சகல வளங்களும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறற அடுத்த தடவை பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.